இங்கே பாரு ஃபேன் அப்புறம் பார்க்கலாம். ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்றைக்கி என்னோடய மாமியாரோட நினைவு நாள். அதுக்காக சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ குட்டியை தூங்க வச்சுட்டு வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தார், எழுந்துட்டார். அவருக்கு ஃபேன் வந்து ஓடலையா, அதனால அதையே பார்த்துட்ருக்காரு. ஏய் ஹாய் சொல்லுமா குட்டி. ஏய் துருவன் இங்கே பாரு. பாய் எல்லாருக்கும், ஹாய் பாய். எஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். குயிக்காக நான் என்ன இன்றைக்கி பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சமாக வந்து சாம்பார் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்காக வந்து துவரம்பருப்பு, அப்புறம் சிறுபருப்பு, அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சும்மா ஒரு நாலு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து மிளகு, இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட மாட்டோம், ஏன்னா வேகாது பருப்புன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே போட்டு ஒரு விசில் எடுத்துகிட்டு இப்போ குயிக்காக எப்படி வந்து சாம்பார் செய்யலாம், நான் எப்படி குயிக்காக வந்து கடகடன்னு செய்வேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு கட்டி பெருங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இது விசில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து பருப்பு நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்னா நாலஞ்சு விசில் வைப்பாங்க. எனக்கு மூணு விசிலே போதும்னு தோணுச்சு. சரி, நான் மூணு விசில் வச்சுருந்தேன். ஸோ நான் சின்ன குக்கரில் தான் செய்கிறேன், ஏன்னா வந்து என் வீட்டுக்காரரும் அவங்க அண்ணா மட்டும்தான் வெஜ்ஜு. ஸோ எங்களுக்கு வந்து சாமி கும்பிடும் போது வந்து பிரியாணி வந்து அத்தைக்கு வந்து படைப்பாங்கன்றதுனால நாங்கள் அது சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஆனியன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் லைட்டாக வதக்கிட்டு, பெருங்காயம் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால நான் இதில் பண்ணலை. சப்போஸ் வந்து கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் நான் இப்போ ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பெருங்காயம் போட்டுட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு இது லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே வந்து வெங்காயம் வதக்கும் போது உப்பும் மஞ்சத்தூளும் டிஃபால்ட்டாக சேர்ப்பேன், அதே மாதிரி தான் இதுலேயும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக வதக்கிட்டு நான் எப்பயுமே வந்து குயிக்காக செய்யணும்னா சாம்பார் இப்படி தான் செய்வேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விசில் வச்சதுனால அது நல்லா வந்து வெந்துடும். ஸோ மேஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு இது கூட வந்து காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு முருங்கைக்காயும் ரெண்டு கேரட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை காயே இல்லைனாலும் ஜஸ்ட் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சாம்பார் வந்து எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதுலேயே தான் வந்து நார்மலாக வைப்பேன். ஸோ எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு இது வந்து செப்பரேட்டாக நான் வந்து இப்போ வந்து பீன்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன், கொஞ்சம் கடுகு போட்டு, கொஞ்சம் உளுந்து போட்டு, இது கூட வந்து நான் கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து போடுறேன், லைட்டாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூட வந்து பீன்ஸ் ஆட் பண்ணி குயிக்காக வந்து பீன்ஸ் பொரியல் வந்து வைக்கலாம். வேறு என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஈஸியாக வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். ஒரு சைடு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சைடு பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம முடிக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து குட்டியை எழுந்துக்கிறதுக்குள்ளே கடகடகடன்னு நான் செய்யணுன்றதுக்காக செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நான் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு காய் எல்லாமே வதங்கிடுச்சு சாம்பாரில், இந்த சைடு வெங்காயமும் ஒரு சைடு வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயம் வதங்குறதுல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பீன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்ச பீன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சாம்பாருக்கு வந்து காய்கறி நல்லா வதங்கிட்டதுனால அதில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த சைடு வந்து பீன்ஸ் வேகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ மிளகாத்தூள், சப்போஸ் மிளகாத்தூள் பிடிக்காதவங்க நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் பீன்ஸுக்கு தேவையான மிளகாத்தூள் ரெண்டுமே நான் போடுறேன். சாம்பாருக்கு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து வீட்டில் இல்லைன்றதுக்காக வெறும் நான் மிளகாத்தூளில் மட்டும்தான் போட்டுன்றதுனால ரெண்டரை ஸ்பூன் போட்டேன். இல்லை சாம்பார் பொடி போடுறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். அது கூட வந்து லைட்டாக வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்சுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த சைடு சாம்பாருக்கு வந்து அந்த காயெல்லாம் வேகணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து அது வந்து ரெடி ஆகிட்ருக்கு, ஒரு சைடு பீன்ஸும் ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ண முடியுன்றதை பார்ப்போம். சாம்பாருக்கு வந்து என்ன நம்ம தேவையோ அது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். புளி ஒரு சைடு வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மூணு விசில் தான் நான் வச்சுருந்தேன், நல்லா தான் வெந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணி போட்டுருவேன், இல்லைனா பருப்பு வந்து அப்படியே குண்டு குண்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு மேஷர் வச்சு நான் வந்து பருப்பு வந்து மசிக்கிறேன் நல்லா.
மசிச்சு இது நான் வந்து குழம்போடு இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து புளி ஊற்றிடுவேன். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து ஒன் பாட் வந்து சாம்பார் மாதிரி வைப்பேன், பட் வந்து எனக்கு ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாதிரி மைண்ட் இப்படி செய்யலான்னு தோணும், அந்த மாதிரி அதுக்கேற்ற போல் மாற்றிப்பேன். நான் வந்து சாம்பார் பொடி நார்மலாகவே போடுவேன். அன்றைக்கி நான் சாம்பார் பொடி வந்து தேடி எடுக்கலை நான் வீட்டில், சரி டைமே இல்லை எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணணும் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப குயிக்காக ஹரிபரியாக பண்ணதுனால ரொம்ப ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ கடகடன்னு நம்ம பண்ணணுமேன்றதுக்காக அந்த மைண்ட் செட்டில் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சதுனால அந்த புளி கரைச்சலை வந்து நான் வந்து லைட்டாக வந்து புளி கரைச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வடிகட்டி எடுத்ததை வந்து நான் வந்து சாம்பார் வந்து காய்கறியெலாம் வெந்த பிறகு இதை நான் ஆட் பண்ண போகிறேன். இல்லைனா வந்து காய்கறி வேகிறதுக்கும் டைம் ஆகிடுமேன்றதுக்காக ஃபைனலாக தான் நான் வந்து இந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ இப்போ வடிகட்டின புளியை வந்து நான் வந்து ஊற்றிட்டேன். ஸோ ஒரு இதில் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு நம்ம வந்து இறக்கிட்டு ஃபைனலாக வந்து டச் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி இறக்குவேன். இதுதான் என்னோடய ஃபேவரட் எப்பயுமே நான் செய்கிறதுல. வீட்லேயும் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து சாம்பார் கொதிச்சிருக்கு டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டைமில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. எப்பயுமே நான் வந்து கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். பட் சாமி கும்பிட்றதுன்றதுனால எதுவுமே செக் பண்ணல, உப்பு காரம் எதுவுமே செக் பண்ணாமல் வச்சேன் நான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடும் போது தான் தெரிஞ்சது லைட்டாக கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா உப்பு வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து காய்கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பீன்ஸும் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, நல்லா வெந்துடுச்சு காய். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டுத்தையுமே வந்து இறக்க தான் போகிறோம். ஸோ நான் அது என்ன பண்ணுறேன், எப்படி இறக்கும் போது என்ன பண்ணுறன்றது அப்படியே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், கொத்தமல்லி ஃபைனல் டச்சுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தூவி விடுறேன். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்ட பிறகு ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நம்ம திறக்கும் போது வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நான் வந்து இதில் மொத்தமாக சாம்பாருக்கே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ தனித்தனியாக நம்ம நெய் சில பேருக்கு நெய் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நெய் பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு பாயசம் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது கிடைக்கிதுன்றதுனால நான் வந்து குயிக்காக செய்கிறதுக்கான இது மட்டும்தான் நான் பார்த்தேன். ஸோ பால் கொஞ்சமாக, இது வந்து பசும்பால் நாங்கள் எப்பயுமே வாங்குறதுன்றதுனால ஒரு பசும்பால் வந்து ஒரு 4 கிளாஸ்க்கு வரா மாதிரி, நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால ஒரு 4 கிளாஸ்க்கு வரா மாதிரி பசும்பால் வந்து எடுத்து கொஞ்சமாக வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து அந்த நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ரெடிமேட் மிக்ஸ் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பாயசம் மிக்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து சேமியாக இருக்கும், சர்க்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க, அது கூட சேர்ந்து காஞ்ச திராட்சை முந்திரி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து தனித்தனியாக வறுக்க வேண்டாம். ஸோ நம்ம இதில் எந்த வந்து கட்டி வராமல் கிளறிட்டே இருந்தால் பாயசம் ரெடி. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ படம்லாம் ஃபஸ்ட்டு வந்து பூஜை இதிலேருந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பூலாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து படைகள் தான் போட போகிறோம். ஸோ எல்லாம் போட்டு நம்ம செஞ்ச சாம்பார் எல்லாமே வந்து எடுத்து இப்போ எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம், என்னோடய மாமியாருக்கு. ஸோ எப்பயுமே வந்து எங்கள் மாமியாருக்கு கும்பிடும் போது வந்து மாமனார் கும்பிடும் போது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிட்டு வந்து வைப்போம். ஸோ இப்போ வந்து இலை வந்து போட்டாச்சு. இலையில் வந்து ஒன்றுத்தில் வந்து பாண்டியாஸ் பிரியாணி, ஸோ நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை பாண்டியாஸ் பிரியாணி. இன்னொன்றுத்தில் வந்து நம்ம 3 இலை போட்டிருந்தோம். ஸோ ஒன்றுத்தில் வந்து பாண்டியாஸ் பிரியாணி, இன்னும் ரெண்டுத்தில் வந்து சாம்பார் சாதம். ஸோ அது கூட வந்து நம்ம செஞ்ச பீன்ஸ் பொரியல், அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து பாயசம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து கோகனட் பால், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க, கருப்பட்டி மிட்டாய். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம்ன்றதுனால எல்லாமே வந்து இலையில் வந்து வச்சு, அப்புறம் எல்லாருக்கும் வந்து புது துணி வந்து ஒரு இதில் வந்து வச்சுருந்தோம். ஸோ என்னோட ஒரு புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் பிரியாத ஒரு புது ட்ரெஸ்ஸு, ஹனுஜ்து எல்லாருதுமே வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி இப்போ தான் வந்து ஊதுவத்தி வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து தீபார்த்தனை வந்து சாமிக்கு காமிக்கும் போது, ஸோ அத்தை மாமா படம் வச்சு நாங்கள் வந்து தீபார்த்தனை காமிக்கிறோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து துருவனை வச்சுக்கிட்டு இருந்தார்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாமா தான் தீபாரத்தில் காமிச்சார். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக காமிச்சு சாமிலாம் நாங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலி நான் இது சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா நைட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஏன்னா டேல எல்லோரும் வந்து ஒரு ஒரு வேலையாக இருந்தாங்க, எல்லோரும் வெளியே கூட போயிருந்தாங்க. இது வந்து நான் ஒரு சாமி கும்பிட்டு நான் ஒரு 1 week 10 days ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மாமனாருக்கும் சாமி கும்பிட்டாலும் சரி, மாமியாருக்கு சாமி கும்பிட்டாலும் சரி, இந்த கோகோனட் பால், கருப்பட்டி மிட்டாய், அதுக்கப்புறம் பாண்டியாஸ் பிரியாணி இது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம், எப்பயுமே வாங்கி வச்சுடுவோம். என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அவங்க வந்து இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் பர்டிகுலராக பாண்டியாஸ் பிரியாணினா என் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக நாங்கள் எப்பயுமே வந்து வைப்போம். துருவன் வச்சுட்டு காமிச்சிருக்கேன். ஓகே அடி, பெல் அடி, பெல் அடி, சித்தப்பா காமிக்கிறார் பார். அடி அடி ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ, டேக் கேர், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.